ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன் தக்ஷி. நாம் இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு செய்யும்போது ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்காக 1 கிலோ சிக்கன் கறியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 to 1.5 டீஸ்பூன் வத்தல் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 மீடியம் சைஸ் பல்லாரியை சும்மா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 15 உள்ளியை தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்துடுங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போது இது கூட 2 பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கை வச்சு இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்துக்காம கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வெறவுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை 1 வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பை மிதமான தீயில் வச்சு தான் வேக வைக்கணும், அப்போ தான் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலேயே இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம கொஞ்சமாக சேர்த்துருந்த தண்ணி மட்டுமே இதுக்கு போதும். இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். புதினா இலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 1 வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சிக்கனும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை 1 வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக தேங்காய்பால் சேர்த்து வேக வச்சு தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு அதோட தேங்காய்பாலை மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய்பால் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம சிக்கனுக்கு மசாலாலாம் சேர்த்து வரவணும்ல, அந்த ஸ்டேஜில் 1/2 கப் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா வரவிட்டு நீங்கள் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய்பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட விழுது எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். தேங்காய்பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 1 வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடிய திறக்கிறேன். பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை நறுக்கிட்டு தூவிக்கோங்க. தூவிட்டு கலந்து விட்டாச்சுன்னா சுவையான சோம்பேறி சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.